வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஎஸ் ஷேரிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்டர்ஃப்ளை ரேபிட் ப்ளஸ் 5 ஜார் மிக்சர் கிரைண்டர் தான். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 6700 அந்த ரேஞ்சில் வருது. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா இதை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் 50% ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3099 ருபீஸ் வருது. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். ஏன்னா நாங்கள் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கிட்டோம். இதை வந்துட்டு நாங்கள் கடையிலுமே பார்த்தோம், ஃபைனல் ப்ரைஸாக வந்துட்டு 6500 தான் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கடையிலலாம் விசாரிச்சுட்டு வந்துட்டு தான் அப்புறம் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு பாதிக்கு பாதி இது விலை கம்மி, அதனால் நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நல்லா வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த மிக்சர் கிரைண்டரோட பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால என்னால் தூக்க முடியல. இந்த மிக்சர் கிரைண்டரோட பேர் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரேபிட் ப்ளஸ் 5 ஜார் மிக்சர் கிரைண்டர். இது பார்த்திங்கன்னா வந்து 750 வாட்ஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் எதுக்கு திருப்பி வைக்கிறேன்னா, இந்த பக்கம் பேர் இருக்குது அந்த பக்கம் பேர் இல்லைன்னு நினச்சி திருப்பி வச்சேன். பார்த்தா ரெண்டு பக்கமே பேர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மேனுவல் புக்கு ப்ளஸ் வந்து அந்த வாரண்டி கார்டு, இது ரெண்டு தான் இருந்துச்சு. அந்த புக் தான் அது. நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க, பாக்ஸ் பாக்ஸாக தனித்தனியாக வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி இதுக்காக ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி வச்சு தான் பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கண்டெய்னரும் ஒரு குட்டி ஜாரும் வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு குட்டி ஜாரு. நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு இல்லாட்டி வந்துட்டு சும்மா மிளகு ஜீரகம் அந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு உள்ள திங்ஸ் எல்லாம் அரைக்கணும்னா இதில் நல்லா அரைச்சிக்கலாம், நல்லா ஃபைனாக வந்து நமக்கு பவுட்ரு ஆக்கிடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டிங் டைப்பில் தான் இருந்துச்சு ஜார் மூடுறது. பிளேடும் நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சு. லிட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் அந்த குவாலிட்டி வரும்னு நினைக்கிறேன். நல்லா திக் பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அது வந்து மூடுறதுக்கு ஒரு லிட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நானுமே இன்னொரு மூடி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஜாரோட மேலே அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான்.
நம்ம வந்து பவுடர் பண்ணி இதில் கொட்டிட்டு நம்ம இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் போல். ஃபஸ்ட்டு நான் எதுக்குன்னு தெரியாமல் யோசிச்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக தான்ட்டு. இது மூணுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, சின்ன சின்னதாக. இதே 750 வாட்ஸ் மிக்ஸி பட்டர்ஃப்ளைல வந்துட்டு நமக்கு வந்து 2900க்கும் கிடைக்குது, 2700 கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னரும் இந்த குட்டி ஜாரும் வராது, அதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்து இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. பெரிய ஜாரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட சின்ன சைஸ் ஜாரும் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஜார் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய ஜாரில் நம்ம நல்லா மாவுலாம் அரைச்சிக்கலாம் போல இருக்குது, நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்க ஜாரு. நம்ம நல்லா பவுடர்லாம் பண்ணோம், அரிசி மாவு அந்த மாதிரிலாம் பவுடர் பண்ணோன்னா இந்த ஜார்லேயே பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜூஸர், அது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஒரு டப்பாவும் நல்லா டைட் பேக்கிங்காக இருந்துச்சு, டக்குன்னெலாம் ஓப்பன் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூஸர், இது இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே மூடுற ஒரு லிட்டு. அந்த லிட் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதை நான் கடையிலேயே கேட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிட்டு தான் வந்தேன், பட் ஆனால் இங்கே வரும்போது எனக்கு டக்குன்னு புரியல எதுக்கு அது கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த கையில் நான் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணோன்னா அது உள்ளே போட்டு நம்ம இதை வச்சு அமுக்கிடலாம், அமுக்குனா அது கொஞ்சம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த லிட்டு வச்சு நம்ம மூடிடணும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இதில் வந்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் வெளியில் ஃபில்டர் ஆகி வந்துடும், அந்த ஃப்ளஷெல்லாம் வந்து அதுக்குள்ளே போயிடும். நம்ம வந்து நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிற ஜெக்லெலாம் ஓட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் இருக்குது, அதை வச்சு நம்ம ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது. நம்ம தனியாக தான் ஃபில்டர் பண்ணோம்லாம் கிடையாது, அதுவே ஃபில்டர் ஆகி தான் நம்ம கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, இதை தனியாக கழட்டி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம தனித்தனியாக கழட்டி ஈஸி வாஷபிள் தான். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி, அதிலே வந்து ஒரு குட்டி ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் மிக்ஸி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா நாங்கள் வந்து இதை ஓட்டி பார்த்தோம், நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இதில் வந்துட்டு ஒரு குட்டி ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சட்னி அந்த மாதிரியெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த ஜாரு. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மொத்தம் வந்து ஜாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிற ஜாருன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஜாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர், அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஜூஸரும் வந்து வருது. ஸோ 3000க்கு நம்ம வந்து தாராளமாக இந்த மிக்சரை வந்து வாங்கலாம். ஏன்னா இதோடய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 6700, நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 3100 ருபீஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.